நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் பகலை. இனி இவர்களுக்கெல்லாம் இலவச வீட்டு மனை வழங்கப்படும் என்ற உத்தரவை முதன்மைச் செயலரான ஆ கார்த்திக் வெளியிட்டுள்ளார். அதில் இலவச மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரம், இலவச பித்தளை தேய்ப்பு பெட்டி மற்றும் இலவச வீட்டு மனை வழங்கும் திட்டங்களுக்கான வருமான வரம்பு 72,000 இருந்து 1,00,000 உயர்த்தப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பயனாளிகளுக்கான ஆண்டு வருமானம் உச்சவரம்பு கிராமப்புறங்களில் 40,000 நகர்ப்புறங்களில் 60,000 நிர்ணயிக்கப்பட்டது. இந்த வேறுபாடுகள் களையப்பட்டு 72,000 நிர்ணயமும் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் ஆண்டு வருமானம் உச்சவரம்பு அளவை 72,000 ஒரு 1,00,000 உயர்த்தி உத்தரவு வெளியிட வேண்டும் என மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்குநரகம் அரசுக்கு கோரிக்கையும் விடுத்திருந்தது. இதனை ஆய்வு செய்த அரசு இலவச மின் மோட்டருடன் கூடிய தையல் இயந்திரம், இலவச பித்தளை தேய்ப்பு பெட்டி, இலவச வீட்டு மனை ஆகியவற்றை பெறுவதற்கான கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பயனாளிகளின் ஆண்டு வருமானமானது உச்சவரம்பு 72,000 ஒரு 1,00,000 உயர்த்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இதன் காரணமாக மேலும் பல பயனாளிகள் பயனடைவார்கள் என்றும் இதனால் அரசின் இந்த அறிவிப்புக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது.